வணக்கம் நண்பர்களே, நான் தயநிதி. இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி பிரிடிஷன். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல். இது வரைக்கும் இதில் நம்ம கிரிக்கெட் பிரிடிஷன் வந்து போடணுருக்கோம். ஐபிஎல் வந்து நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்ததுனால வேர்ல்டு கப் டி20 வேர்ல்டு கப்லேயும் நம்ம பிரிடிஷன் தொடர்ந்து போடணுருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது நேற்று வந்து ரெண்டு மேட்ச் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிம்பாப்வே வர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஆனால் நெதர்லாந்து டாஸ் வின் பண்ணணும்னு சொன்னோம். பட் டாஸ் வந்து ரெண்டு மேட்ச்சுமே நான் தப்பாக சொல்லிட்டேன். அதர்வைஸ் மேட்ச்சில் வந்து நம்ம சொன்ன பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாடினாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் ஒருவேளை நெதர்லாண்ட் டீம் வின் பண்ணால் மேக்ஸ் ஓ டவுட் அவுட் வின் அவர் வாங்குவார், இல்லைனா காலின் அக்கர்மேன் ரெண்டு பேரில் சுத்தம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே போல் நெதர்லாண்ட் டீம் வின் பண்ணிச்சு, அதில் மேக்ஸ் ஓ டவுட் அவர் வந்து வாங்கினார். பட் நாம் சொன்னது சிம்பாப்வே தான், அது வந்து தப்பாக தான் சொல்லியிருக்கேன், தயவுசெய்து மன்னிக்கணும். இதுக்கு மேலே எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சில தடவை மெத்தட்ஸ் ஏதாச்சும் மாற்றணுமா இல்லை வேறு ஏதாச்சும் இது பண்ணணுமான்னு தெரில. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அறிவு வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அது ஓரளவு கரெக்டாக ஒரு 80% கிட்ட சம்டைம்ஸ் தப்பாகுது, அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன், என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. ரெண்டாவது மேட்ச் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். நான் என்ன சொன்னால் நல்லா வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோ பார்த்துட்டு ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு மேட்ச் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். பங்களாதேஷ்க்கு நாளைக்கு செம சூப்பராக இருக்குது. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மாரி அவ்வளோ பலமாக இருக்குது பங்களாதேஷ்க்கு. கடைசி பால் வரைக்கும் போனால் இந்திய அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கடைசி பாலில் கூட சிக்ஸ் அடித்தா மேட்ச் ட்ரா ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் திக் திக்னு இருந்துச்சு. சிக்ஸ் அடித்து ஃபோர் அடித்து நம்மளை வந்து பயமாக பயமுறுத்திட்டாங்க பங்களாதேஷ். மழை பெஞ்சுன்னு இருந்துச்சுன்னா 100% பங்களாதேஷ் ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க மேட்ச்சு. அதர்வைஸ் கடைசி பால் வரைக்கும் போச்சு, இந்தியா வின் பண்ணிச்சு. நான் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் சொன்னேன் தீபக் கூட அப்படின்னு ரிசர்வ் பண்ணிட்டு. பட் ரெண்டு பேருமே விளையாடலை. அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா லிட்டோன் தாஸ் நான் சொல்லியிருக்கேன், லிட்டோன் தாஸ் டஸ்கின் அகமது ரெண்டு பேர் சொன்னேன். லிட்டோன் தாஸ்லேருந்து நேற்று மரண பயத்தை காட்டினார். நமக்கு வீடியோ பார்த்துட்டு மேட்ச் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கணும் லிட்டோன் தாஸ் சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க கூட நேற்று வேணால் போய் பாருங்க, நான் லிட்டோன் தாஸ் சொல்லியிருக்காருனா இல்லையான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சூப்பராக இருந்தார், அதுவும் ஒரு பெஸ்ட்டு நம்ம குத்தாலி ஒரு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து 36வது மேட்ச்சு, பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்சு. 3 நவம்பர் 2022 வேலைக்கிழமை 1:30 நம்ம நாட்டு டைமிங்க்கு, அவங்க நாட்டு டைமிங்க்கு 7 மணி. சிட்னே கிரிக்கெட் கிரவுண்ட் சிட்னேயில் நடக்குது இந்த மேட்ச்சு. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் மேஷ லக்னம். இந்த மேட்ச் வந்து லக்னம் வந்து மேஷ லக்னம், அதாவது ஒருத்தனால லக்னத்திலே ராகு இருக்காது. ராகு இருக்கிறதுனால நேரத்தை எப்படி மழையால் குறிச்சு, ஸோ இன்றைக்கும் மழையை வந்து குறுக்கிட்டதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குல்ல. மேட்ச்சில் வந்து சர்ச்சைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அது முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்திருக்காது. இந்தமாரி நான் எப்போல்லாம் சொல்கிறனோ அந்தமாரி அப்போல்லாம் வந்து அந்த தடங்கள் அப்படின்றது வந்து ஏற்படும். எல்லா மேட்ச்லையுமே ஏற்படும். வேர்ல்டு கப்பில் கூட மேபி ஏற்படலாம், வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் கூட அதுமாரி இருக்குது. செமிஃபைனல் ஃபைனல்ஸ் எல்லாத்துலேயும் இந்த மழையின் பங்கு வந்து சற்று அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கு மேட்ச்லேயும் கண்டிப்பாகவே இருக்கும். லக்னத்திலே ராகு, அதாவது மேஷத்தில் ராகு, பிந்தனத்தில் செவ்வாய், துலாத்தில் புதன் கேது சுக்கரன் சூரியன், மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் குரு. லக்னம்னு நட்சத்திர புள்ளி அஸ்வினி 4, சூரியன் சுவாதி 4, சந்திரன் சதயம் 3, செவ்வாய் மிருகசீரிசு 3, புதன் சுவாதி 3, குரு உச்சரிட்டாதி 1, சுக்கரன் சுவாதி 4, சனி அவிட்டு 3, ராகு பரணி 2, கேது சுவாதி 4. இந்தந்த கிரகங்கள் இந்த நட்சத்திர புள்ளியில் இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பாகிஸ்தானில் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா முகமது ரிஸ்வான், பாபர் அசாம், முகமது ஹரிஸ், அதாவது வேறு ஃபக்கர் ஜமானுக்கு வந்து இன்ஜுரி ஆகிறதுனால முகமது ஹரிஸ் வந்து இது பண்ணுறாங்க, ரிசர்வ் பிளேயர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. முகமது ஹரிஸ், மசூன் ஷா மசூட், இஃப்திகர் அகமத், சதாப் கான், முகமது நபாஸ், முகமது வாசிம், சகின் ஷா அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், நசீம் ஷா, இவங்களாம் வந்து பாகிஸ்தானுக்காக விளையாட்டு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்கள். சவுத் ஆஃப்ரிக்காக குவிண்டன் டிகாக், டெம்பே பௌமா, ரீலி ரோசோ, ஏடன் மார்கிரம், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸ், வேன் பேர்னல், கேஷவ் மகாராஜ், ககிசோ ரபாடா, ஆண்டிஸ் நோஜே, லுங்கி நெகிடி, இவங்களாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காக விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்கள். இதில் யார் டாஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம், டாஸ் நான் எழுதலை, யார் வின் பண்ணுவாங்க பார்த்து சொல்லிடுறேன்.
டாஸ் வந்து பாகிஸ்தானை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி சற்று அதிகமாகவே இருக்குது. பெஸ்ட்டு பிளேயர்ஸாக யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு பிளேயர்ஸாக முகமது ரிஸ்வான், ஹாரிஸ் ரஃப், சதாப் கான், முகமது நவாஸ், ஹாரிஸ் ரஃப், நசீம் ஷா, இவங்க ஆப்ஷன் வந்து பாபர் அசாம் அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சவுத் ஆப்ரிக்கன் டீமில் குயின்டன் டிகாக், ரீலி ரோசோ, ஏடன் மார்டம், டேவிட் மில்லர், கையீஸ்வர் அபாடா, ஆண்டிஸ் நாஜி. ஆப்ஷனாக வந்து கேஷவ் மகாராஜ், அவர் வந்து நல்லா விளையாடத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷனாக மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்குது, பாகிஸ்தான் டீமில் முகமது ரிஸ்வான், முகமது ஹாரிஸ், சதாப் கான், முகமது நவாஸ், ஹாரிஸ் ரஃப், நசீம் ஷா. ஆப்ஷனாக வந்து பாபர் அசாம். சவுத் ஆப்ரிக்கன் டீமில் குயின்டன் டிகாக், ரீலி ரோசோ, ஏடன் மார்டம், டேவிட் மில்லர், ககிஸ்வர் அபாடா, ஆண்டிஸ் நாஜி. ஆப்ஷனாக வந்து கேஷவ் மகாராஜ். வேன் பேர்னல் சொன்னான், வேன் பேர்னல் அவர் ஒரு ஆள். மொத்தம் இவர் இங்கே எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் ஓரளவு பெஸ்ட்டாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, பாகிஸ்தான் வின் பண்ணும் பட்சத்தில் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து முகமது நவாஸ் அப்படின்னா ஹாரிஸ் ரஃப் ரெண்டு பேரில் தங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் யாரும் சொல்ல, முகமது ரிஸ்வான் அப்படி இப்படின்னு சொல்லலை, நான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பிளேயர் தான் சொல்லிக்கிறேன். முகமது நவாஸ் அப்படின்னா ஹாரிஸ் ரஃப் இவங்க ரெண்டு பேரில் ராஜஸ்தான் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாகிஸ்தான் வின் பண்ணும் பட்சத்தில். சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணும் பட்சத்தில் குயின்டன் டிகாக் அப்படின்னா ஆண்டிஸ் நோஜி இவங்க ரெண்டு பேரில் ராஜஸ்தான் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். எப்படி நான் பங்களாதேஷுக்கு தவிச்சனோ அதே போல் இன்றைக்கி பாகிஸ்தான் வச்சு சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்சில் நான் தவிக்கிறேன். தவறாக சொல்கிறோம், கரெக்டாக சொல்கிறோம். அது ரெண்டாம் பட்சம் நம்ம வந்து ஜோதிடரீதே ஒரு கணிதம் போட்டு யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடணும். இவங்க வலுவான டீம், இவங்க வலு இல்லாத டீம், கண்டிப்பாக ஜெயிக்கும் தோற்றம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்மளோட அறிவை வச்சு, நமக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை வச்சு, ஜோதிடத்தில் கடல் மாரி எவ்வளோ எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் நிறைய பேர் கரெக்டாக சொல்கிறாங்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது பாகிஸ்தானில் ஆவரேஜாக இப்போ ஒரு 70% எல்லாருக்குமே நல்லா இருக்குது ஒரு ஆவரேஜாக. சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு 3-4 பிளேயருக்கு செம சூப்பராக இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் மில்லர், குயின்டன் டிகாக், ககிஸோ ரபாடா, ஆண்டிச் நாட்ஜி. இந்த 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் சூப்பராக இருக்குது. நம்ம 4 பேரின் பங்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்து அவங்க மட்டுமே நின்று ஸ்டாண்ட் பண்ணிட்டா சவுத் ஆப்ரிக்கா டீம் 100% வின் பண்ணும், பாகிஸ்தான் அதர்வைஸ் எல்லாம் வின் பண்ணும். இருந்தாலும் நம்ம மற்ற எல்லா பிளேயர்ஸ்க்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு 70% ஒரு டீமாக அவங்க செயல்படும் பட்சத்தில் 100% வந்து பாகிஸ்தான் வின் பண்ணும். இன்றைக்கி என்னோடய வின்னிங் டீமாக நான் வந்து பாகிஸ்தான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா வந்து பாகிஸ்தானோட கேப்டன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த டெம்பே பௌமா விட பாகிஸ்தான் கேப்டனுக்கு சற்று வலு அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து பாகிஸ்தான் அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிற மாதிரி நண்பர்களே, டாஸ் வந்து பாகிஸ்தான், பெஸ்ட்டு பிளேயர்ஸ் முகமது ரிஸ்வான், முகமது ஹாரிஸ், சதாப் கான், முகமது நவாஸ், ஹாரிஸ் ரஃப், நசீம் ஷா. ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம். சவுத் ஆப்ரிக்கன் டீமில் குயின்டன் டிகாக், ரீலி ரோசோ, ஏடன் மார்டம், டேவிட் மில்லர், வேன் பேர்னல், ககிஸ்வர் அபாடா, ஆண்டிஸ் நாஜி. ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ். மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணும் பட்சத்தில் குயின்டன் டிகாக் அப்படின்னா ஆண்டிஸ் நாஜி. இந்த பக்கம் பாகிஸ்தான் டீம் வின் பண்ணும் பட்சத்தில் முகமது நவாஸ் அப்படின்னா ஹாரிஸ் ரஃப் ரெண்டு பேர் எல்லாம் சுத்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நன்னா நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளார ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி கூட பாருங்கள் எப்படி வின் பண்ணுன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது. இது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இந்த T20 போது ஒரு ஷார்ட் டைம், ஒரு கிரகம் வந்து அதிகமான மாற்றம் இருக்காது அதுக்குள்ளார. அதனால் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு லாங் டைம் அப்படின்னும் போது கிரகங்கள் மாற்றம் அதிகமாக இருக்கும். அது ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஒரு கிரகத்தோட ஆக்கப்பைனா ஒரு நாள், அதை வச்சு தான் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம போட முடியும். அதை வச்சு தான் நம்ம இது வரைக்குமே கணிச்சுட்டு இருக்கோம். அந்த வேலை பார்க்கும்போது நீ பாகிஸ்தான் வின் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டி சற்று அதிகமாக இருக்குது. வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்க நண்பர்களே. தயவுசெய்து நம்ம நம்பி பெட்டிங் பண்ணாதீங்க. நான் வந்து பெட்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க. அப்போ ஏன் நான் வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஒரு மூவிஸ் எதுக்கு பார்க்குறீங்க? ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு காமெடி. அதுமாரி ஒரு காமெடியாக கூட என்ன நினச்சி நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது நண்பர்களே. ஒரு மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக பாருங்கள். நம்ம சொல்கிறது நடக்குதா, ஜோதிடம் உண்மையாக பொய்யா, உங்களுக்கு ஆழ்மனதுக்குள்ளே ஏற்படுற ஒரு கேள்விக்கான பதில இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்போங்க. ஒரு சில டைம் நிறைய பேருக்கு வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலாம், நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலாம். கமெண்ட்ஸ் பார்க்குறோம் தெரியும், நிறைய பேர் திட்டுவாங்க, நிறைய பேர் பாராட்டுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணுன்றது என்னோட எண்ணம், வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே.
ஓகே நன்றி, நம்மளோட பொண்ணோட நேரத்தை வந்து எனக்காக செலவிட்டு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.